ஸ்மிருதி இரானி அவர்களை மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் மிகவும் அவதூறாக பேசியிருக்கின்றார்கள். மிக அவதூறாக கொச்சைப்படும் அளவுக்கு பேசியிருக்கிறார்கள். அதற்கு ஸ்மிருதி இரானி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் அமேதி தொகுதியில ராகுல் காந்தி வந்து ஓடி போகாம இங்கேயே நிக்கணும். நிக்க வச்சாங்கன்னா என்னுடைய பதிலடி ராகுல் காந்தி அவர்களை மறுபடியும் அமேதி தொகுதியில நான் தோக்கடிச்சு அந்த பதிலடியை கொடுக்கறேன். என்னுடைய பெண்மையை கொச்சைப்படுத்தி அந்த காங்கிரஸ் தலைவர் பேசிய கருத்துக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லைன்னு சொன்னார். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்முடைய ஆர்மி குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்துல நமக்கும் சைனாவுக்கும் நடந்த, சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கும் நம்ம சோல்ஜர்ஸ்க்கும் நடந்த இந்த ஸ்கிரிமிஷ், நம்ம ஏரியாக்குள்ள அவங்க வர ஆரம்பி பார்த்தாங்க, நம்ம சோல்ஜர்ஸ் அவங்களை திரும்பி அனுப்பணும் நம்ம பார்த்தோம். இதையும் காங்கிரஸ் கட்சி மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி நம்முடைய ஆர்மியை பத்தி பேசியிருக்காங்க. அதற்குத்தான் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பாராளுமன்றத்தில் அவங்க ஏதோ பேசியிருக்காங்க. நமக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தோற்க தோற்க ஒரு இடத்திலேயுமே அவருடைய வார்த்தை என்பது மிகவும் அவதூறாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது புதிது கிடையாது. ஆனால் பாராளுமன்றத்தில் எப்படி இருந்தாலும் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரசினுடைய அப்போசிஷன் லீடர், அவர் தான் லீடர், காங்கிரஸ் தலைவராக இல்லை, அப்போசிஷனுடைய தலைவராக பாராளுமன்றத்தில் இருக்காங்க. பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. எங்களுடைய எம்பிக்கள் அங்கே இருப்பாங்க, இருக்கிறாங்க. பதில் சொல்லாம மல்லிகார்ஜுன கார்கே எங்கேயும் அவர்கள் விடப்போவது. ராகுல் காந்தி நடைபயணத்தை பாஜக மாற்றுக்கருத்து சொல்லிச்சு, விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு அதே பாணியை பாஜக கையில எடுக்குதான். ராகுல் காந்தி அவர்கள் போனது நடைபயணம் இல்ல, அவர் போனது வாக்கிங் எக்ஸசைஸ். ஓடினாரு, ஒடியாந்தாரு, புஷ் அப் பண்ணாரு, எல்லா பக்கம் போனாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைபயணம் என்பது மக்களுக்காக, மக்களோடு இணைந்து. ராகுல் காந்தியினுடைய நடைபயணத்துல 10 பேர்த்த பார்த்தாங்கன்னா 8 பேர் வந்து பிரச்சனைக்குரிய நபரா பார்த்து பார்த்து பார்த்தார். கன்னியாகுமரியில் பார்த்தோம், கேரளாவில் பார்த்தோம். ஜோடோ யாத்திரைன்னு சொல்லிட்டு தோடோ யாத்திரை பண்ணார், இந்தியாவை பிரிப்பதற்கான யாத்திரையா தான் இருந்துச்சு. ராகுல் காந்தி அவருடைய நடைபயணத்துக்கு கிடைத்த வெற்றி குஜராத்தில் கிட்டத்தட்ட அனைத்து இடத்துலையுமே காங்கிரஸ் தோற்கும் அளவுக்கு. ஆனால் ராகுல் காந்தி அவங்க போனது வாக்கிங் எக்ஸசைஸ். அது காங்கிரஸ் எல்லாமே சொன்னாங்க, என்னப்பா இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறாங்க, நம்மளால நடக்கவே முடியல. நாங்கள் போவது மக்களோடு தங்கி, அவர்களோடு உறங்கி, அவர்கள் கிராமத்தில் இருந்து அவருடைய பிரச்சனையை புரிந்து ஒரு வருட காலம் அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சி ஒன்று இருக்கும். இதற்கு நடைபயணத்தை தாண்டி வேறொரு வார்த்தை நல்ல வார்த்தை இருந்தது, அந்த நல்ல வார்த்தையை பயன்படுத்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும்னு, பில் கேட்கறவங்க யாருன்னு நான் பில் கொடுக்கறேன். ஏப்ரல் முதல் வாரத்தில் பில்லு மட்டும் இல்ல, எல்லாமே கொடுக்கறோம். ஊழல்வாதிகள், இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள், மக்களுடைய பணத்துல சம்பளம் வருது இவங்களுக்கு, எம்எல்ஏவா மாச மாசம் ஒரு பணம் வருது. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு தான் 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரு சாமானிய மனிதனை பார்த்து ஆட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க. எம்ஜிஆர் ஐயாவை பார்த்தும் கேட்டாங்க. நாமெல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய நெகத்தூசுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நெகத்தூசு கூட சமம் இல்லை. இன்னைக்கு இரண்டாவது முறையாக சாமானிய மனிதனை பார்த்து ஆளுங்கட்சி கேட்டுக்கிங்க. அதான் நான் மேடையில் சொன்னேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. பில்லு மட்டும் இல்லைண்ணே, பில்லை தாண்டி ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் கொடுக்கறோம். திமுக முதலமைச்சர் குடும்பம் ஒரு 13 அமைச்சர்கள் பட்டியல் இதுவரை தயார் பண்ணியிருக்கோம். இப்பவே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயை தொடுது. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இந்தோனேஷியாவில் இருக்கிற போர்ட்டு, முதல்வர் குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்களுக்கு துபாயில் லண்டனில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே. அதனால் திமுக தொட்டுட்டாங்க. ஆனால் முடிவுரை இதற்கு நாங்கள் எழுத போகிறோம். இதில் செந்தில் பாலாஜி அவங்க இருக்காங்க. கரூரில் 650 ஏக்கர், சாராயாலையில் இருக்கக்கூடிய பங்கு, சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய ஒரு ஒரு கேஸுக்கும் ஆஜராகக்கூடிய வக்கீலு கொடுக்குற ஒரு நாள் ஃபீஸ் தான் ஒரு சாமானிய மனிதன் 10 வருஷம் சம்பாதிக்கிற காசு. சாராய அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்ல இடி கேஸ்ல அவருக்கு வழக்காடு செய்யக்கூடிய வழக்கறிஞர் கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டிங் ஃபீ. தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மனிதன் 10 ஆண்டுகள் சம்பாதிக்கிற காசு எல்லாம் கொடுக்க போறோம். அதனால் திமுக எப்படி 2G ஊழல் வந்து திமுகவுக்கு முடிவரை எழுதி தூக்க வீசப்பட்டதோ, காங்கிரசுக்கு முடிவரை எழுதி 10 ஆண்டு கழிச்சு மறுபடியும் வந்திருக்காங்க. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி, ஒரு ஒரு அமைச்சர் இப்ப எம்எல்ஏக்கும் போகலாம் முடிவு பண்ணிட்டோம், திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் இதை அதற்குப்படி என்ன பண்ண போறோம்னா, இன்னும் ஒரு 1 மாத காலத்திற்குள்ள மக்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் வெப்சைட்டும் கொடுக்க போறோம். நீங்க திமுகவுடைய பினாமி சொத்து எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க போறோம். அதை லான்ச் பண்ணி ப்ராப்பர் ஒரு ஆப்போட லான்ச் பண்றோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும்னே, கரூரானே, செந்தில் பாலாஜி பினாமி 10 பேர் இருக்காங்கண்ணே, இதெல்லாம் அவங்க சொத்துனே, நீங்க என்டர் பண்ணுங்க, நாங்க அதை சரி பார்த்துக்கிறோம்.
அனானிமஸா உங்க டேட்டா வெளியே வராம ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு சாமானிய மனிதனுக்கும் இந்த ஆப்பும் வெப்சைட்டும் கொடுக்க போறோம் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுக்க போறோம் எல்லாம் லான்ச் பண்ணிரணும் ஒரு மாசத்துல ஏப்ரல் மாசத்துல நான் சொன்னது போல இது எல்லாம் ரிலீஸ் பண்றோம் இதுவரைக்குமே 2 லட்சம் கோடி வந்திருக்கு 2 லட்சம் கோடி உங்களுக்கு ஒரு இதல போடணும் அப்படினா தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு நம்மளுடைய மதிப்பு என்பது 25 லட்சம் கோடி அதல 10% திமுகவுல இருக்கவங்கட்ட மேற்போக்காக பார்க்கும் பொழுது இருக்கு அதனால இந்த ஊழலை நாங்கள் மட்டும் வெளிச்சு போடல பொதுமக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு தெரியும்னே போன வாரம் அமைச்சர் வந்தாரனே பினாமி வந்தாங்க இந்த லேண்ட வாங்கிட்டு போனாரே அவங்களுக்கு தெரியும் சாமானிய மனிதன் போட்டோ எடுத்து ஜியோ டாக் பண்ணி அதை ஏத்தலாம் எங்க கட்சியில இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிற டீம் அதை போய் செக் பண்ணி அவங்க யாருன்னு நாங்க பார்த்து ஏப்ரல் மாசம் நாங்க வெளியிடக்கூடிய பட்டியல்ல அதுவும் இருக்கும் இன்னும் ஒரு மாத காலத்துல ஆப் வெப்சைட் டோல் ஃப்ரீ நம்பர் மூன்றுமே திமுகவுக்கு லான்ச் பண்றோம் சாதாரண பொதுமக்கள் அவங்களுடைய பேரு கீர் எதுவுமே சொல்லாம எந்த பர்சனல் டீடைல்ஸ் நாங்க கேப்சர் பண்ண போறதில்ல எல்லாம் வரும் அதனால் செந்தில் பாலாஜி அவருக்கு பில் என்ன அதிகமாவே கொடுத்துறோம் சாராய ஆலை கமிஷன் டாஸ்மாக்ல வர்ற கட்டிங் டாஸ்மாக்ல எம்ஆர்பி போடாம வர்ற பில்லு சுப்ரீம் கோர்ட் கரூர் ஊழல் மொரீஷியஸ் பணத்துக்கு அதாவது இந்த டிஎன்எஸ்டிசில கண்டக்டர் தீர்மானத்துல எவ்வளவு பணம் மொரீஷியஸ் அனுப்பிச்சாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டா போச்சு அப்புறம் சபரீஷன் கட்டின 14 கோடி ரூபாய் வாட்சு எல்லாமே கொடுத்துடலாம் அதெல்லாம் பிரச்சனை என்னன்னா அதெல்லாம் வந்து நீங்க 1 கோடி ரூபாய்க்கு டியூட்டி கட்டலீங்கன்னா ஜெயிலுக்கு 7 வருஷம் போகணும் அதுக்கெல்லாம் வாட்ச் நாங்க கொடுக்கும் பொழுது சபரீஷன் அவர்கள் டியூட்டி கட்டின ரெசிப்டையும் காட்டணும் அதனால 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடக்காதத இப்ப திறந்திருக்கும் அது ஏப்ரல் மாசம் முடிவுக்கு வரும்